ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் லாபி சேனல். நம்ம சேனல்ல டெய்லி செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன டெய்லி செலிப்ரேட் பண்றாங்க வாங்க வீடியோல போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னென்ன டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரெண்டு தினம் கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ரேடியோ டே. சூப்பர் மேட்டர் சொல்றீங்க, கொஞ்சம் நேயர்களுக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கோ. சார், என்ன சொல்றீங்க? இங்க பாருமா, 1000 ரூபாய் நோட்டா இருந்தா 100 கோடி ரூபாய கூட பெரிய 2 சூட்கேஸ்ல வச்சு பதிக்கிடலாம். அதே 100 ரூபா 50 ரூபாயா இருந்தா பெரிய வீடு. ஆமாங்க, ரேடியோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கடத்துல எல்லாரும் ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வயர்லெஸ் ரேடியோ வந்ததுக்கு அப்புறம், அதாவது பேட்டரியில இயங்குற ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. நம்ம வாயசுடவா படத்துல கூட பார்த்துருப்போம், அந்த மாதிரி பார்த்தோன்னே ரொம்ப வியப்பா தான் பார்த்தாங்க. ஏன்னா அதுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போக 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 நம்ம கூட ட்ராவல் ஆகி இப்போ வந்து பாக்கெட் ரேடியோ, செல்ஃபோனில் ரேடியோ அந்த மாதிரி கூட வந்துருச்சு. எனிவே கேஸ், இன்னைக்கு வந்து நேஷனல் ரேடியோ டே. அடுத்து என்ன டேட கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து நேஷனல் மஸ்கிட்டோ டே. என்னங்க இதுக்கெல்லாமா ஒரு டேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 1897 மஸ்கிட்டோஸ், அதாவது ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் மலேரியாவை பரப்புது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டேவை வந்து குறித்து வச்சு நேஷனல் மஸ்கிட்டோ டே கொண்டுறாங்க. எனிவே கேஸ், இன்டர்நேஷனல் மஸ்கிட்டோ டே. சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.